வெல்கம் டு ஸ்பைசி தமிழா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி அப்போ நான் எடுத்துக்கிட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆம்லெட் செய்கிறதுக்காக 2 எக் ஒயிட் எடுத்திருக்கேன், 2 முட்டை அதோட சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். காலையில நாம வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு வெயிட் லாஸ் அப்போ எடுத்துக்கிற சாப்பாடு வந்து ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கணும். புரோட்டீனும் ஃபைபரும் நிறைய இருக்கிற மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கும். எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி, நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கொடமிளகாய், முட்டைக்கோஸ், அப்புறம் கேரட், மல்லி இலை சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுக்காக வெஜிடபிள்ஸ் வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கேன்னா, நாம் மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நமக்கு வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து வராது. அதனால் சீக்கிரமாக நமக்கு பசி வந்து அடங்கிரும். வெயிட் லாஸ் அப்படின்னாலே நிறைய பேர் நினைக்கிறது வந்து டேஸ்ட் இல்லாத ஃபுட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தவறு. இந்த மாதிரி வந்து டேஸ்டியாகவே செஞ்சு சாப்பிட்டு உடம்ப குறைக்கலாம். இப்போ நான் ஆம்லெட் ஊற்றி எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஆம்லெட் ஊற்றிக்கிறேன். இது வந்து நான் 2 பேருக்கு வந்து செய்கிறேன். 1 ஆம்லெட் சாப்பிட்டாலே நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும், பசியே எடுக்காது. என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி அப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் காலையில் மோஸ்ட்லி வந்து இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ ஆம்லெட் நல்லா வெந்துருச்சு, நான் இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஆம்லெட்டையும் ஊத்தி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து கரெக்டா 2 பேருக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சரியா இருக்கும். நம்ம எப்போதுமே வெயிட் லாஸ் அப்போ வந்து நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நாம் சாலட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் பச்சை பயிரை வந்து முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் பச்சை பயிரை வந்து வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து முளை கட்டி வச்சு சாப்பிடும்போது தான் அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ 1/2 ஆப்பிளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கிறேன். வெறுமனை பச்சைப்பயிர் மட்டும் வந்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் ஃப்ரூட்ஸும் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ பப்பாயா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட 1 கப் தயிர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து உப்பு எதுவும் சேர்க்கல. இதுதான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி அப்போ நான் எடுத்துக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பச்சை பயிரோட நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.